ஹே கைஸ், இன்னிலேருந்து நம்ம ஒரு புது ட்ராமா பார்க்க போகிறோம், அராங் அண்ட் த மெஜிஸ்ட்ரேட். இது ஒரு கொரியன் ஹிஸ்டாரிக்கல் ஹாரர் ரொமான்டிக் ட்ராமா. ஹாரர்ன்றனால பயமாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க, காமெடியாக தான் இருக்கும். இதோட ஒன்லைனர் என்னென்னா, ஹீரோயின் இறந்து ஆவியாக சுற்றிட்டுருப்பா, அவளுக்கு அவள் யார் என்னன்றதெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஹீரோவுக்கு ஆவிங்களெல்லாம் பார்க்குற பேசுகிற பவர் இருக்கும். இவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரி, அப்புறம் இவங்க இருக்கிற டவுன்லாம் நிறைய மர்மம் ஊழல்னு நிறைய நடக்கும். அதுக்குள்ளெல்லாம் இவங்க மாட்டிக்கிட்டு எப்படி சமாளிக்கிறாங்கன்றதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருப்பாங்க. நம்ம ஸ்காலர் தான் இதில் ஹீரோ. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோவும் ஹீரோவோட சேவகனும் நைட்டு காட்டு பகுதியில் நடந்து போயிட்டுருக்காங்க. நைட் டைம்ன்றதுனால ஹீரோவோட சேவகனுக்கு பேயெல்லாம் பற்றி கொஞ்சம் பயமாக இருக்குது. காலையில் கிளம்போன்னு சொன்ன கேட்டிங்களா மாஸ்டர்னு சிரிங்கிக்கிட்டே வரான். ஆனால் ஹீரோ ரொம்ப தைரியமாக தான் வர்றாரு. இப்போ நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. அவள் கொண்டையை போட்டுக்கிட்டு பாவாடையை அள்ளி சொருகிக்கிட்டு என்னைய வாடா விட்டுட்டு போறீங்கன்னு புயல் வேகத்தில் எங்கேயோ ஓடிட்டுருக்கா. எங்கன்னு பார்த்தா யாரோ ஒரு இறந்தவரோட பாடியை அடக்கம் பண்ண எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஆளுங்க மேலே ரெண்டு பேய் ஏறி அவங்க கொண்டு போயிட்டு இருக்க பொருளெல்லாம் எடுக்க பார்க்குதுங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு ஹீரோயினை கழட்டி விட்டுட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, ஹீரோயினும் ஒரு பேய் தான். அதுவும் இப்ப சாதாரண பேய்லாம் இல்ல, பேயிலேயே கொஞ்சம் ரகடான பேய். இவளை விட்டுட்டு வந்ததுக்காக அங்க உள்ள பேய்ங்க கூட எல்லாம் சண்டை போட்டு மாஸ் காட்டுறா. அப்ப மேல இருந்து ஒரு வலை வந்து விழுது. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயின் எஸ்கேப். வலையில மாட்டின பேய்ங்க எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் மேல இருந்து கருப்பு டிரஸ் போட்டு சில ஆளுங்கெல்லாம் ஏர்லயே வந்து லேண்ட் ஆகுறாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா கிரீம் ரீப்பர்ஸ், மரண தூதுவர்கள். ஒருத்தர் இறந்ததும் அவங்க ஆவியெல்லாம் பூமியில இருந்து கூட்டிட்டு போறவங்க. இப்ப இங்க உள்ள ஆவிங்கெல்லாம் இவங்களுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு பூமியில சுத்திட்டு தெரியுதுங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஹீரோயினும் உண்டு. இந்த விடுபட்ட ஆவிங்களெல்லாம் பிடிக்கதான் இப்ப மரண தூதுவர்கள் வந்திருக்காங்க. இப்ப ஆவிங்களெல்லாம் வரிசையா புடிச்சு ஒரு கிரீன் கலர் ஷீல்டு மாதிரி வருது, அதுக்குள்ள இழுத்து கொண்டு போறாங்க. சிலரை பாசக்கையெல்லாம் போட்டு இழுக்கிறாங்க. ஹீரோயினா ஒரு மெயினான மரண தூதுவர் துரத்திட்டு போறாரு. ஹீரோவும் அவரோட சேவகன் கூட இதே காட்டுக்குள்ளதான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவுக்கு ஹீரோயின் ஓடி வரதெல்லாம் தெரியுது. ஏன்னா இவராலதான் பேய்களை பார்க்க முடியுமே. ஹீரோயினை துரத்திட்டு வந்த மரண தூதுவர் அவ மேல ஒரு ஆயுதத்தை எறிகிறாரு. அது அவ முகத்துல பட்டு கீழே விழுது. ஹீரோ கண்ணுக்கு இதெல்லாம் தெரியுதுதான், ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அந்த மரண தூதுவர் பாசக்கயிறு எடுத்து ஹீரோயினை அப்படியே பிடிக்க போகும்போது அவ சில பூக்களோட இதழை எடுத்து அவர் மேல தூக்கி வீசுறா. அது அவரோட கையில எல்லாம் பட்டு காயமாயிடுது. இந்த பூக்களோட இதழ்னா மரண தூதுவர்களுக்கு ஆகாது போல. அவர் அசந்த நேரத்துல ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சிட்டா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த காட்டுல ஜோன் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. காத்து மழையமா அடிச்சு போயுது. ஹீரோவும் அவரோட சேவகனும் மழைக்கு ஒதுங்க ஒரு கைவிடப்பட்ட வீட்டுக்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஆவியா இருந்தாலும் மலையில நனைஞ்சிட்டு தான் நின்றுட்டு இருக்கா. இப்ப அப்படியே மேல கட்டுறாங்க. நம்ம யமதர்மர் ராஜா இருக்கார்ல, அவரும் சொர்க்கத்தோட ராஜாவும் உட்கார்ந்து கோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க. யமதர்மர் ராஜாவுக்கு இந்த கேம்ல தோத்தா பிடிக்கவே பிடிக்காது. இப்போன்னு வேற சொர்க்கத்தோட ராஜா கேம்ல வின் பண்ணிட யமனுக்கு செம கடுப்பாயிடுச்சு. இப்ப திரும்ப பூமியில கட்டுறாங்க. செம மழைன்றதுனால ஹீரோவும் அவரோட சேவகனும் ஒரு வீட்டுக்குள்ள புகுந்துட்டாங்கல்ல. சேவகன் தூங்கிட்டான், ஹீரோ மட்டும் தூங்காம உட்காந்துட்டு ரொம்ப சோகமா எதையோ பத்தி யோசிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு பிளாஷ்பேக். ஹீரோ அவரோட அம்மா பக்கத்துல ஒரு ஹேர் பின்ன வைக்க அவங்க என்ன எதுக்கு பாக்க வர அப்படின்னு ரொம்ப கோபமா திட்டாங்க. ஹீரோவோட அம்மா ஒரு அடிமை பெண், ஆனா ஹீரோவோட அப்பா ஒரு நோபல் மேன், அதாவது நம்ம ஊர்ல உள்ள ஜமீன் இந்த துறை அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஹீரோ அவர் அம்மா கூட இருந்தா ஒரு அடிமையோட பையனாதான் இருக்கணும், ஆனா அப்பா கூடனா ராஜ வாழ்க்கை. இதனாலதான் ஹீரோவோட அம்மா ஹீரோவை அவரோட அப்பா கூட இருக்க சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு இதெல்லாம் சுத்தமா இஷ்டமே இல்ல. அம்மா கூட இருக்கிறதான் இஷ்டம், ஆனா ஹீரோவோட அம்மா வலுக்கட்டாயமா நீ அங்கதான் இருக்கணும், என்னோட அப்பா கூட ஒரு நோபல் மேன் தான், ஆனா அவனாலதான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எதையோ பத்தி சொல்றாங்க. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல, நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோ கத்திட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட அம்மா கோவமா அவனை ரெண்டு அடி அடிச்சிடுறாங்க. உடனே ஹீரோவும் கோவத்துல இப்படி இருக்கிறதுக்கு எனக்கு அம்மாவே இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாவை பார்க்க வந்தப்போ அவங்க அங்க இருந்திருக்க மாட்டாங்க, காணாம போயிட்டாங்க. இப்ப ஹீரோ அவங்க அம்மாவை தேடிதான் இந்த ஊருக்கே வந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வேகமா அந்த வீட்டுக்குள்ள நுழையிறா. ஹீரோ அப்படியே அவளை பார்க்காத மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவ இருந்துட்டு ஆவி ஆயிட்டா எதுவுமே இருக்காதுன்னு நினைச்சா குளிக்கிறத தவிர எல்லாமே இருக்கு, இப்படி மலையில எல்லாம் நனைய வேண்டியதா இருக்கு அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் கலட்ட போக ஹீரோ எதேர்ச்சியா ஹீரோயின் பக்கம் திரும்ப கண்ணும் கண்ணும் மீட் ஆயிட்டு ஹீரோ அப்படியே கேஷுவலா இருக்க ட்ரை பண்ண, ஆனா ஹீரோயினுக்கு டவுட் வந்துருச்சு. அவர் பக்கத்துல போய் அவரோட கண்ணத்தெல்லாம் அமைக்கி பார்த்து தொல்லை பண்ணிட்டு இருக்கா. அவரும் மனசுக்குள்ளேயே தாங்கிக்கோ பொறுமை பொறுமை அப்படின்னு தம் கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அடுத்த அவ போய் தூங்கிட்டு இருக்க சேவகன் மேல போய் உட்காந்துக்கிட்டு சரிதான் நாம எப்படி இவர் கண்ணுக்கெல்லாம் தெரிய போறோம் அப்படின்னு அவ பாட்டுக்கு அவளோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இவ ஒரு நாள் கண்ணு முழிக்கும் போது மரண தூதுவர் பின்னால போயிட்டு இருந்திருக்கா. அவ கை பாசக்கயிறால கட்டப்பட்டிருந்திருக்குதான், ஆனா திடீர்னு அந்த கட்டு தானாவே அவுந்துருது. உடனே இவளும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கா. இப்ப அப்படியே இந்த டவுன்ல ஆவியா சுத்திட்டு இருக்கா.
இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இவளுக்கு இவ யாரு, இவ பேர் என்ன, இவ எப்படி இறந்து போனான்னு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்படியே ஃபுல்லாக பிளாங்காக இருக்கா. ஹீரோவும் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு டயர்டாக இருக்கு, தூக்கம் வருதுப்பா அப்படின்னு நைஸாக போய் ஒரு ஓரமாக படுத்துடுறாரு. ஆனால் இவ இன்னுமே விடாமல், என் கதையை கேட்டுட்டு தூங்குங்க, இது எல்லாமே அந்த இந்திரனோட வேலையாக தான் இருக்கும், அந்த ஆளை மட்டும் நான் பார்த்தேன், நல்லா கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டா. ஹீரோ மனசுக்குள்ளேயே, எப்படி வாய முடாமல் பேசுகிறா பாரு, பேச முடியாமல் தான் செத்து போயிருப்பான்னு நினைக்கிறேன், போய் தொலை பேய அப்படின்னு புலம்பிட்டு தான் படுத்துட்டு இருக்காரு. நைட்டு ஃபுல்லாக ரெண்டு பேரும் அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் படுத்து தான் தூங்குறாங்க. காலையில் விடிஞ்சிருச்சு. ஹீரோ எழுந்து பார்க்கும்போது ஹீரோயின் அங்கே இல்லை. லைட்டாக சிரிச்சிட்டு தன்னோட சேவகனையும் எழுப்பி திரும்ப பயணத்தை தொடர்றாரு. இப்போ இந்த காட்டையும் தாண்டி வர வேண்டிய அந்த ஊருக்கும் வந்துட்டாங்க. அங்கே மார்க்கெட்டில் வழிவிடுங்க வழிவிடுங்கன்னு ஒரு கும்பல் கத்திட்டே வராங்க. என்னன்னு பார்த்தா பின்னால் பல்லக்கில் ஒரு ஆளை தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ஆள் தான் இந்த கிராமத்தோட தலைவர் மாதிரி. இதுக்கு முன்னாடி அரசவையில் பெரிய பொசிஷனில் இருந்திருப்பாரு. இப்போ டிமோட் பண்ணி இந்த ஊருக்கு அனுப்பியிருக்காங்க. அவர் பின்னால் குதிரையில் ஒருத்தன் வரான். இவன் தான் அந்த தலைவரோட பையன். இப்போ ஹீரோவும் அவரோட சேவகனும் மார்க்கெட்டில் தான் நின்று இவங்க வரதை பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒரு ஆள் திடீர்னு வந்து ஐயா ஐயான்னு தலைவர்கிட்ட போய் கதறிட்டு இருக்காரு. என்னன்னு விசாரிக்கும் போது, இந்த ஆளை வலுக்கட்டாயமா கட்டுமான வேலையில ஈடுபடுத்திருக்காங்க, இவருக்குன்னு ஒரே ஒரு வயசான அம்மா தான் இருக்காங்களாம், அவங்கள பாத்துக்கவும் ஆள் இல்லாதனால என்ன இதுல இருந்து விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த தலைவர் இவ்வளவு மக்கள் பாக்குறாங்களேன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம அவரோட ஆளுங்களை விட்டு அடிக்க வைக்கிறாரு. அவனுங்களும் நல்லா போட்டு மொத்து மொத்துன்னு மொத்திட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆளு தலைவரோட பையன் கிட்ட போய் ஐயா ஐயான்னு அழுதுட்டு இருக்க ஆளுங்கெல்லாம் அடிக்க வராங்க. ஆனா தலைவரோட பையன் அடிக்க வேணாம்னு விட்டுட சொல்லிடுறாரு. ஹீரோவோட சேவகன் இதெல்லாம் பார்த்துட்டு, மாஸ்டர் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா பொங்கலையா அப்படின்னும் போது, உனக்கே தெரியும் நான் அநியாயத்தை கண்டு அடங்கி போயிடுவேன்னு அவர் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறாரு. இந்த ஊர்ல ஆத்துக்கு மேல ஏதோ அரண்மனை கட்டுறாங்களாம், அதுக்கு தான் நிறைய பேரை வலுக்கட்டாயமா கட்டுமான வேலைக்கு கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம டாக்ஸ் வேற அநியாயமா வசூலிக்கிறாங்களாம். இதெல்லாம் ஹீரோவோட சேவகன் ஹீரோ கிட்ட சொல்லும் போது, இதெல்லாம் பத்தி என்ன மாதிரி ஒருத்தன் கவலைப்பட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு ரொம்ப கேஷுவலா பேசிட்டு அப்படியே அந்த சேவகனை கழட்டி விட்டுட்டு இவர் மட்டும் வேற எங்கேயே போறாரு. அப்படி போகும்போது இவரை நிறைய ஆவிங்க ஃபாலோ பண்ணுது. கடுப்பானவரு, எதுக்கு இப்படி என் பின்னால வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துறாரு. அப்போ ஒரு வயசான ஆவி ஹீரோ முன்னாடி மண்டி போட்டு உயிரோடு இருக்க தன்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்கு உதவி கேக்குது. ஹீரோ காலில் கூட அந்த ஆவி விழுந்துருச்சு. ஆனா ஹீரோ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம, இது ஒன்றும் என்னோட வேலை இல்லைன்னு அங்கிருந்து போயிடுறாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஒரு கூரை மேல உட்காந்து பாத்துட்டா. இப்ப இவளுக்கு ஹீரோவால ஆவிங்களை பார்க்க முடியும், அவங்க கிட்ட பேச முடியும்னு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நேத்தே எனக்கு தெரியும்டா, பேயவே ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு ஹீரோ போறதையே பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ எதுக்கு அவரோட சேவனை தனியா கழட்டி விட்டுட்டு போனான்னு பார்த்தா, காணாம போனா அவரோட அம்மாவை பத்தி ஒரு இடத்துல விசாரிக்கிறதுக்காக தான். ஒரு லேடி கிட்ட விசாரிக்கும் போது, ஒரு நாள் நைட் இங்க வந்து தங்கியிருக்காங்க, ஆனா அந்த இடத்துல நிறைய ஆண்கள் இருந்ததுனால இந்த லேடி அவங்க வீட்டுல தங்க வச்சிருக்காங்க. அதுக்கு ஹீரோட அம்மா நிறைய காசும் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிருக்காங்க. இந்த லேடிக்கு இவ்வளவு மட்டும்தான் தெரியுது, வேற எதுவும் தெரியல. இவங்க இதெல்லாம் சொல்லிட்டு உள்ள போனதும் ஹீரோ டக்குன்னு ஒரு கையை பிடிக்கிறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். இவ்வளவு நேரம் இங்க நின்று இவங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்கா. ஹீரோ கோவமா, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்த, அப்ப உங்களால என்ன தொடக்கூட முடியுமான்னு அவ ரொம்ப ஆர்வமா கேக்குறா. யார் நீ, ஒழுங்கா ஓடிடுன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அப்ப அவ, யாரையோ தேடுறீங்களோ, பொண்ணா உங்க அம்மா தானே அப்படின்னு கரெக்டா கேட்டுடுறா. ஹீரோ இன்னும் கடுப்பாகி, என்ன ஃபாலோ பண்ணாத அப்படின்னு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இவ விடல. அவருக்கு பின்னாலேயே போய், நான் திடீர்னு ஒரு நாள் கண்ணு முழிக்கும் போது இறந்து ஆவியா இருந்தேன், எனக்கு நான் யாருன்னே ஞாபகம் இல்ல, நான் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு ரொம்ப தொல்லை பண்றா. அவர் டக்குன்னு சட்டையில இருந்து எதையும் எடுக்கிறாரு. இவ்வளவு ஆர்வமா என்னன்னு கேட்க, கிட்னி பீன்ஸ். கிட்னி பீன்ஸ்னா பேய்களுக்கு ஆகாதான். அவரும் அதை ஹீரோயின் மேல எரியற மாதிரி போயிட்டு வேற இடத்துல எரிஞ்சிட்டாரு. அடுத்த வாட்டி கரெக்டா அணிஞ்சிருவேன் அப்படின்னு மறக்கிட்டு போக, அவ கடுப்பாகி, பேரைதான் கேக்குறேன், அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னும் போது, பேர் தெரியணும்னா சிட்டி ஹால்ல இருக்கும்ல, அங்க போய் பாக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த டவுன்லதான் மேஜிஸ்ட்ரேட்டே இல்லையே, அப்புறம் எப்படி பாக்குறதுன்னு கேட்க, அதுக்கு நான் என்ன பண்ணேன், நான் ஒண்ணு மேஜிஸ்ட்ரேட் இல்லையே அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுடுறாரு. அப்ப நீங்க மேஜிஸ்ட்ரேட் ஆயிட்டா என்னோட பேரை கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படின்னும் போது, நம்ம எப்படி மேஜிஸ்ட்ரேட் ஆகும் அப்படின்னு அசால்ட்டா, ஓகே நான் மேஜிஸ்ட்ரேட் ஆகிட்டா கண்டிப்பா உனக்காக பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்டுறாரு. இந்த டவுன்ல மேஜிஸ்ட்ரேட் இல்லைன்னு இப்ப ஹீரோயின் சொன்னால, அதான் புதுசா ஒரு மேஜிஸ்ட்ரேட் அப்பாயிண்ட் பண்ண ஊருக்குள்ள நோட்டீஸ் ஒட்டிருக்காங்க. அதுல மேஜிஸ்ட்ரேட் பொசிஷனுக்கு அப்ளை பண்றதுக்கு எஜுகேஷன் எதுவுமே வேண்டாமா, பேக்ரவுண்டும் வேண்டாமா, எதுவுமே வேணாம், நீங்க அப்ளை பண்ணா மட்டும் போதும்னு போட்டிருக்கு. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அவ்வளவு டிமாண்டு. அடுத்து இப்போ அந்த ஊர் தலைவரை காட்டுறாங்க. இவருக்கும் இவர் பையனுக்கும் பெருசா ஒன்னும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிற மாதிரி இல்ல. அது மட்டும் இல்ல, ஏதோ முழு நிலவு வரப்போதுன்னு அன்னைக்குள்ள நீ ஒரு பொண்ணை பிடிக்கணும்னு வேற அந்த தலைவர் பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு.
அவன் அப்போ இவரை கோவப்பட்டு பேசிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். இப்போ அடுத்து இன்னொரு புது கேரக்டரை காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஆவிங்க பேய்ங்க கூடலாம் பேசுகிற மந்திரவாதி. இவளுக்கு ஒழுங்காலாம் ஆவி கூட பேச வராது. இப்போ கூட ஒரு அம்மா கிட்ட உட்காந்து அடி வாங்கிட்டு இருக்கா. இவளை நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரியும். அதே மாதிரி இந்த பொண்ணால ஹீரோயின் பேசுறத மட்டும் கேட்க முடியுது, ஆனா பார்க்க முடியல. ஹீரோயின் இப்போ இந்த மந்திரவாதி பொண்ணு கிட்ட தான் ஹெல்ப் கேட்டுட்டு நிக்கிறா. இந்த பொண்ணு ஹீரோயின் ஏதோ தொல்ல மாதிரி தான் பாக்குறா. இப்ப இங்க கட் பண்ணி ஒரு மூணு பேரை காட்டுறாங்க. இவங்க மூணு பேரும் இந்த டவுனோட நிர்வாகிங்க. இந்த டவுனுக்கு மேஜிஸ்ட்ரேட் அப்பாயிண்ட் பண்றதுக்கு இவங்க மூணு பேர்கிட்ட தான் அரசர் பொறுப்பு கொடுத்திருக்காரு. இன்னும் ரெண்டு நாள்ல மேஜிஸ்ட்ரேட் அப்பாயிண்ட் பண்ணலனா இவங்களோட வம்சத்தோட 10 ஜெனரேஷனை கொன்றுவாங்களாம். மூணு பேரும் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னா நம்ம மந்திரக்காரி தான். அவ இவங்க முன்னாடி மண்டி போட்டு, நான் ஒரு ஷேமன், என்கிட்ட கடவுள் வந்து பேசினாரு, மேஜிஸ்ட்ரேட் எலக்ட் பண்றதுக்குன்னு சொன்ன உடனேவே இவங்க மூணு பேருக்கும் சந்தோஷம் தாங்கல. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா மூணு பேரும் தலைத்தறிக்கி எங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா மேஜிஸ்ட்ரேட்டை செலக்ட் பண்றதுக்கு அந்த மந்திரக்காரி ஏதோ வழி சொல்லியிருக்கா. வாங்க வாங்க சீக்கிரம் அப்படின்னு மூணு பேரும் ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவர் அவரோட அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு வெளியில நின்றுட்டு இருக்காரு. அப்புறம் வீட்டுக்குள்ள போலான்னு போகும்போது இந்த மூணு நிர்வாகிகளும் ஹீரோவோட மண்டையில அடிச்சு ஒரு துணியை போட்டு அவரை அப்படியே அலையக்க தூக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் ஒரு கூரை மேல உட்காந்து நம்ம ஹீரோயின் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. எல்லாம் இவளோட வேலை தான். ஹீரோ மேஜிஸ்ட்ரேட் ஆனா இவ யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொன்னார்ல, அதான் ஹீரோவை மேஜிஸ்ட்ரேட் ஆக்க இப்படி பண்றா. ஹீரோ இப்ப ஒரு பெட்ல இருந்து கண்ணு முழிக்கிறாரு. அவர் கை கால் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. வெளியில அந்த மூணு நிர்வாகிகளும் நின்றுட்டு மேஜிஸ்ட்ரேட் நைட் நல்லா தூங்குங்கன்னு வேற சொல்லிட்டு போறாங்க. இவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா மேஜிஸ்ட்ரேட்ன்றாங்களேன்னு குழம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. வெளியில அந்த மூணு நிர்வாகிகளும் எப்படியும் இன்னைக்கு நைட் அவன் செத்து போயிடுவான்னு ஹீரோவை எந்த சவக்குட்டியில புதைக்கலான்னு கொண்டு பேசிட்டு இருக்காங்க. உள்ள ஹீரோ, என்னடா மேஜிஸ்ட்ரேட்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா உள்ள வாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. அந்த டைம்ல அங்க உள்ள விளக்கு ஒரு மாதிரி ஆடுது. உடனே ஹீரோவும், என்ன வழி கொடுக்க போறீங்களா, எந்த ஆவி வரப்போகுது, யாருனாலும் ஒழுங்கா என் கண்ணு முன்னாடி வா, உன்ன மாதிரி நான் நிறைய பேரை பாத்திருக்கேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு சிரிக்கிற சவுண்ட் கேக்குது. ஹீரோயின் தலைக்கு கீழே என்ட்ரி கொடுக்குறா. ஹீரோ உடனே, ஒழுங்கா நேரவா இல்லன்னா முடிய புடிச்சு கதவுல கட்டி வச்சிருவேன் அப்படின்னு மாறட்ட திரும்ப ஸ்ட்ரைட்டா வந்து இறங்குறா. இப்ப ஹீரோ முன்னாடி உட்காந்துட்டு, மேஜிஸ்ட்ரேட் ஆனா எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்ட உடனேவே ஹீரோவுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அப்போ நீ தான் இதுக்கு முன்னாடி உள்ள மேஜிஸ்ட்ரேட் எல்லாம் சாகடிச்சதா அப்படின்னு கேக்குறாரு. ஏன் அப்படி கேக்குறாருன்னா, இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி மேஜிஸ்ட்ரேட் ஆன மூணு பேரு ஃபர்ஸ்ட் நாளே இறந்து போயிருக்காங்க. இப்ப ஹீரோயின் இருந்துட்டு நான் ஒண்ணும் வேணும்னே பண்ணலன்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. பேய்ங்க மத்தியில ஒரு மாத்திரை மாதிரி ஒண்ணு ரொம்ப பாப்புலர், அதை போட்டா மனுஷங்க கணக்கு கொஞ்ச நேரத்துக்கு இவங்க தெரிவாங்களாம். ஹீரோயினும் ஒரு ரெண்டு மாத்திரையை வாங்கி ஃபர்ஸ்ட் ஒரு மாத்திரையை போட்டு மொத மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்க போயிருந்திருக்கா. ஒழுங்கா போனா பரவாயில்ல, முடியெல்லாம் ஒரு மாதிரி விரிச்சு போட்டு போனதும் அந்த மனுஷன் இவளை பார்த்ததுமே டப்புன்னு டேபிள்ல விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மாத்திரை தான் இருக்குன்னதும் ஒன்னா ரெண்டா கட் பண்ணி பாதி மாத்திரையை போட்டுக்கிட்டு அடுத்த மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்க போயிருக்கா. இப்ப இவளோட அப்பர் பாடி மட்டும்தான் அவருக்கு தெரியுது. பார்த்ததுமே அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. அடுத்த மூணாவது ஒரு பெரிய வாரியர் மேஜிஸ்ட்ரேட்டா உட்கார வச்சிருந்திருக்காங்க. அவரும் தைரியமா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா இப்ப பார்த்தா மீதி பாதி உடம்பு கால் மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்த உடனே அவரும் பொத்துன்னு விழுந்துட்டாரு. இப்படித்தான் இந்த டவுன்ல மேஜிஸ்ட்ரேட்டே இல்லாம போயிருந்திருக்காங்க. அரசர் தான் வீக்கான ஆளுங்களெல்லாம் மேஜிஸ்ட்ரேட்டா அனுப்பியிருக்காரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீங்க நல்ல தைரியமான ஆளா தெரிஞ்சிச்சு, அதான் இப்படி பண்ணேன்னு சொல்ல, நீ பண்ணது எல்லாமே வேஸ்ட் தான், நான் உனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் உடனே லைட்டா சிம்பத்தி கிரியேட் பண்ண, நீங்களும் உங்க அம்மாவை தொலைச்சிட்டீங்க தானே, நானும் என்னோட அம்மா அப்பாவை தொலைச்சிட்டேன், போறதுக்கு முன்னாடி அவங்களையாவது பாத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அழுதுட்டே சொல்றான். ஹீரோவும் மனசு மாறி இருப்பாருன்னு நினைச்சா அவர் ஸ்லோ மோஷன்ல திரும்பி ஒழுங்க ஓடிடு. பேரே தெரியாதவளுக்கு அம்மா அப்பானா என்னன்னு தெரியுமா, நான் நல்லபடியா பேசிட்டு இருக்கும்போதே இங்க இருந்து ஓடி போயிடுன்னு திட்டிட்டு திரும்பி உட்காந்துட்டாரு. அழுகெல்லாம் மீனா போச்சேன்னு கண்ணீரை தொடச்சிட்டு அங்க இருந்து போயிட்டா. இப்ப ஊர் தலைவரோட பயனை காட்டுறாங்க. இவ கொஞ்ச நாள்ல முழு நிலவு வரப்போகுதுன்னு இவன் அப்பா சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு பிரிட்ஜு மேல நின்றுட்டு இருக்கான். அப்ப மூணு சின்ன பொண்ணுங்க வேற கிராஸ் ஆகுதுங்க. அவங்க மூணு பேரும் முழு நிலவனைக்கு நம்ம ஊர்ல நிறைய பொண்ணுங்க காணாம போறாங்களாமே, அவங்க இறந்துட்டாங்களா இல்ல உயிரோட இருக்காங்களான்னு கூட யாருக்கும் தெரியலையான்ற மாதிரி ஒரு பொருளைய பத்தி பேசிட்டு போறாங்க. இவன் வேற அவங்கள ஒரு மாதிரி பாத்துட்டு நிக்கிறான். இப்ப அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. ஹீரோ உள்ளவே இறந்து போயிருப்பாருன்னு நினைச்சு அந்த மூணு நிர்வாகிகளும் ஒரு சவப்பட்டியை தூக்கிட்டு வந்து கதவை மெதுவா துறக்க ஹீரோ கதவை தள்ளிட்டு வெளியில வந்து மேஜிஸ்ட்ரேட் யூனிஃபார்ம் எல்லாம் தூக்கி அவங்க மூஞ்சிலே எரிஞ்சிட்டு, என்னோட ட்ரெஸ் எங்கடா அப்படின்னு கத்திட்டு நிக்கிறாரு. இவனுங்க வேற இவரை பேயின்னு நினைச்சு பயந்து அலறிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவரோட சேவகன் தன்னோட மாஸ்டரை தேடி மார்க்கெட்ல உள்ள பொருளெல்லாம் தட்டி விட்டு மாஸ்டர் மாஸ்டர்னு கத்திட்டு ஹீரோ இருக்கிற இடத்துக்கே வந்துட்டான். என்னையே கடத்திருக்கானுங்க, நீ தூங்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு அடியை போட எது கடத்தல அப்படின்னு மூணு நிர்வாகிகிட்டையும் போய்
எதுக்கடா என் மாஸ்டரை கடத்துனீங்க, என்னோட மாஸ்டர் யாருன்னு தெரியுமாடா, இவர் லார்டு கிம்மோட பையன்டா அப்படின்றான். ஹீரோட அப்பா லார்டு கிம்னு ஒரு பெரிய எக்ஸ்மினிஸ்டரோட பையனா. மூணு பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க, நாங்க எங்களுக்காக இப்படி பண்ணல, இந்த டவுன்ல உள்ள மக்களோட நல்லதுக்காக தான் பண்ணோம் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இங்க கட் பண்ணி ஹீரோயினை கட்டுறாங்க. அவ அந்த மந்திரவாதி பொண்ணு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு கியூட்டா பேசின, அழுது கண்ணீர் வடிச்சேன், எதுக்குமே அந்த மனுஷன் அசரல, அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தான் அப்படின்னும் போது, அப்ப நீ அசிங்கமா இருந்திருப்ப, ஆம்பளைங்களாம் அழகான மூஞ்சிலதான் விழுவாங்க, நீ நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தலையெல்லாம் வாரிக்கிட்டு மேக்கப்லாம் போட்டு போகணும் போது, ஹீரோயின் சோகமா, ஆவிங்களுக்குலாம் அவங்களோட குடும்பம் ஏதாவது ஆஃபர் பண்ணாதானே உண்டு, எனக்கு தான் குடும்பமே இல்லையே, எனக்கு எப்படி நல்ல ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கணும்னு சோகமாயிட்டு டக்குன்னு இந்த மந்திரக்காரியவே தனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தர சொல்லி கேக்குறா. நானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கேன், என்கிட்ட இது காசுன்னதும் காசெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு மாதிரி சிரிக்கிறா. என்னன்னு பார்த்தா மார்க்கெட்ல திருடுறதுக்கு ரெண்டு பேரும் போயிட்டாங்க. இந்த மந்திரக்காரி வேற கொஞ்சம் பயந்த சுபாவம், என்னால எப்படி முடியும்னு பயந்துட்டே நிக்கிறா. ஹீரோயின் அப்போ நான் தான் இருக்கேன் இல்லன்னு கடைக்காரங்க பாக்காத டைம் சிக்னல் கொடுக்க மந்திரக்காரி பொருள் எல்லாம் திருடிட்டு இருக்கா. தேவையானதெல்லாம் திருடியாச்சு, பொருள் எல்லாம் ட்ரெஸ்ல மறைச்சு வச்சு எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல எதேச்சியா ரெண்டு காவலர்கள் வந்து நிக்கிறாங்க. மந்திரவாதி பொண்ணு பயத்துல டப்புன்னு பொருள் எல்லாம் கீழே போட்டா. அந்த நேரம் வர பின்னால இருந்து திருடன் திருடன்னு சத்தம் கேட்க இவ பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டா. காவலர்கள் கடைக்காரருங்கன்னு எல்லாருமே துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினும் பின்னாலேயே ஓடிட்டு இருக்க. இந்த நேரத்துல ஹீரோவும் அவரோட சேவகனும் மார்க்கெட்ல தான் இருக்காங்க, எல்லாத்தையுமே பாத்துட்டு தான் நிக்கிறாங்க. இப்ப அந்த மந்திரக்கார பொண்ணு ஓடுறதுக்கு வழி இல்லாம ஒரு இடத்துல நின்னுட்டா. அவளை பார்க்கவே பாவமா இருக்க. ஹீரோயினும் சரி நாம தான் ஏதாவது பண்ணணும்னு அங்க உள்ள ஆளுங்களை எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. வெளியில பாக்குறவங்களுக்கு பேயெல்லாம் தெரியாதுல, இவங்களே சும்மா சும்மா அங்கங்க போய் விழுற மாதிரி தான் தெரியுது. இப்ப அந்த ஏரியால சில பேய்கள் இருக்குதுங்க, அதுங்கெல்லாம் இவையே இப்படி தேவையில்லாம பண்றா, இதனால மரண தூதுவர்கள் வந்துருவாங்களே அப்படின்னு எல்லா பேய்களும் அந்த ஏரியால இருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே வானத்துல இருந்து மரண தூதுவர்களும் வந்து அங்க உள்ள ஆவிகள் எல்லாம் புடிச்சிட்டு இருக்கும்போது ஹெட் மட்டும் நம்ம ஹீரோயினை தான் பிடிக்க துரத்திட்டு இருக்காரு. அவளும் இவரை பார்த்ததும் ஜெட் வேகத்துல ஓட ஆரம்பிச்சிட்டா. அப்ப ஹீரோவை கிராஸ் பண்ணி ஓட இவ்வளவு நேரம் நின்று வேடிக்கை பார்த்த நம்ம ஹீரோ, ஹீரோயின் தலையில ஒரு ஹேர்பின் சொருகிருக்கா, அதை பார்த்த உடனேவே அவ பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஓடி பிடிக்க முடியாதுன்னு ஒரு குதிரையில ஏறி கிளம்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஓடிட்டு இருக்கா, அவளை துரத்திட்டு மரண தூதுவர் ஓடிட்டு இருக்காரு. ஹீரோ இவங்க பின்னால குதிரை எடுத்துட்டு வேகமா வந்துட்டு இருக்காரு. இப்போ மரண தூதுவரை முந்தி ஹீரோயின் பக்கத்துல போய் அவளை அப்படியே அலையக்க தூக்கி குதிரையில வச்சிட்டாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக். அப்படியே ஹீரோவை பாக்குறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாரா, அவன் யாருன்னு தெரிஞ்சுதா, அவன் எப்படி செத்தான்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ஸ்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை பை.